மக்கள்ஸ் எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம எங்கடா போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் வேறு பக்கம் போகிறேன். பட் ஆனால் அது இந்த வீக் வராது. இன்றைக்கி வரப்போகிற வீடியோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லாஸ்ட் வீக் நம்ம வந்து ஏக்கல் ஐலாண்ட் போயிருந்தோம்ல, அதனோட கண்டினியூஷன் தான் இங்கே வரப்போகுது. ஸோ அங்கே அது யாரும் பார்க்கல அப்படின்னா கார்டில் வந்து உங்களுக்கு இது லிங்க் தரேன், போய் பார்த்துட்டு வந்துடுங்க அந்த வீடியோ. அப்போ தான் இந்த வீடியோ நான் புரியும் உங்களுக்கு, நல்லாயிருக்கும். பட் ஆனால் இப்போ என்னடா பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், லாஸ்ட் வீக் வந்து போன ஏக்கல் ஐலாண்டை பற்றி ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லாமல் இருக்கேன். அந்த ஸ்டோரி வந்து இங்கே மோஸ்ட்லி வந்து ஹிஸ்ட்ரி புக்லேயோ இன்டர்நெட்லலாம் இருக்காது. இது வந்து இந்த என் வீட்டில் வந்து ஓனர் தாத்தா இருக்கார். அந்த தாத்தா தான், அந்த ஓனர் தாத்தா இந்த ஊருக்கார். அந்த ஓனர் தாத்தா தான் எனக்கு அந்த ஸ்டோரி சொன்னார். என்னன்னா, இங்கே வந்து மோஸ்ட்லி எல்லா ரோட்வேஸ் இருக்கிற இடத்துலையும் வந்து ரயில்வேஸும் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸில். ஸோ நம்ம அங்கே இறங்கி கார் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும், இல்லை எங்கேயாவது டூரிஸ்ட் பிளேஸ் பார்க்கணும்னா அந்த மாதிரி கார் எடுத்துகிட்டு போகலாம், இல்லைனா சைக்கிள் பைக் அந்த மாதிரி சமீ நடந்து போகலாம், அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் ஆனால் ஏக்கல் ஐலாண்டில் ரோட்வேஸ் இருக்குது, பட் அங்கே மட்டும் ரயில்வேஸ் இல்லை. பட் ஆனால் அங்கே இருந்துச்சான், 17th century இருந்திருக்கு. ஃபஸ்ட்டு ரயில்வேஸ் போட்டிருக்காங்க. எதுக்குனா டெட் பாடி எடுத்துகிட்டு வரக்காக. எப்போரா டெட் பாடி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கிருந்து ஒரு 27 வந்து ஸ்காட்லாண்டில் வந்து பொட்டேட்டோ பிக் பண்ண போயிருக்காங்க, பொட்டேட்டோ பொறிக்க போயிருக்காங்க. சம்மர் டைம்லலாம் இங்கிருந்து பொட்டேட்டோ பொறிக்க அங்கே போவாங்களாம். ஸோ அங்கே போயிட்டு வரும்போது அங்கே என்னென்னா, அங்கே போய் 4-5 கேம்ப்பில் இருந்து பொட்டேட்டோ பொறிப்பாங்க. அந்த கேம்ப்பில் இருக்கும்போது அந்த கேம்ப் வந்து தீப்பிடிச்சி எரிஞ்சிருச்சு. அப்போ அங்கெல்லாம் தீப்பிடிச்சி இருந்தங்காட்டி அந்த 27 பேரோ 25 பேரோ அவங்க வந்து இறந்துட்டாங்க. ஸோ அவங்க டெட் பாடி எல்லாம் அள்ளிட்டு வரைக்கும் தான் ஃபஸ்ட்டு வந்து ஏக்கல் ஐலாண்டில் ரயில்வேஸ் வந்து ஃபினிஷ் பண்ணி டெட் பாடி எடுத்துகிட்டு வந்து ஊருக்குள்ளே எல்லாத்துக்கும் இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு டைமும் அங்கே வந்து ட்ரெயின் போயிருக்கு, அதே தான் செகண்ட் டைமும் 19th century அதே மாதிரி டெட் பாடி அள்ளிட்டு வரைக்கும் தான் அதே சினாரியோ தான், போய் பொட்டேட்டோ பொறிக்க போய் ஆனது தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதை வந்து ஒரு பேட் சைனாக கன்சிடர் பண்ணிவிட்டு அங்கே மட்டும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரயில்வேஸை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் அந்த அந்த வீடியோ பார்த்துருந்திங்கனாவே தெரியும், எல்லாமே மலை மலையாக தான் இருக்கும். ஸோ அந்த மலையில் மலைக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கடல் தான், அங்கேருந்து இங்கேருந்து ஒரு 3 hours போட்னு நினைக்கிறேன் ஸ்காட்லாண்ட் போயிடுவாங்க போட்டில். ஸோ அங்கேருந்து அவங்க வந்து அந்த பொட்டேட்டோ பிக்கிங் பிஸ்னஸ்லாம் பண்ணுவாங்க போல். ஸோ இது வந்து ஒரு மேபி எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இந்த ஸ்டோரி கேட்க, ஒரு மாதிரி வித்தியாசமாக த்ரில்லாக இருந்தது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரில, உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற இடத்து பேர் வந்து டவுன் பேட்ரிக் ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பராக இருக்கும், பயங்கரமாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் நெட்பீக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்புறம் அந்த லைக் பட்டன் சப்ஸ்கிரைப் பட்டன் எல்லா பட்டனையும் தட்டி விட்டுருங்க ப்ளீஸ். தேங்க்யூ. வ்ளாக் பாருங்கள். அந்த டெஸ்டினேஷன் வந்து சேர்ந்துட்டோம். எங்களுக்கு வர்றதுக்கு இங்கே வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 hours ஆச்சு. ஏன்னா இப்போ நாங்கள் வர வழியில் ஒரு பிரேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம், அது பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டேன். என்ன இடம்னா, அதுக்கு பேர் வந்து டவுன் பேட்ரிக் ஹெட் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நான் உள்ளே போய் தான் நானும் பார்க்கணும். இங்கே வந்து தனியாக ஒரு மலை வந்து தனியாக கடலுக்கு நடுவால் நின்றுட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியும் அது எப்படி இருக்குது என்ன அப்படின்லாம், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆனால் இந்த சைடில் சீ வியூ இருக்குது, பயங்கரமாக இருக்குது சீ வியூ, சூப்பராக இருக்குது. பாருங்கள், காட்டுறேன். அங்கே இருக்கு பார், அங்கே இருக்கு பார், அங்கே நின்றுருக்காங்க பார். அமெரிக்காவிலேருந்து வேர்ல்டு வார் ஃப்ளைட்ஸ் இப்படி தான் வரும். ஓகே, வாரப்போ இப்படி தான் வரும். இது அயர்லாண்டு நியூட்ரல் சொல்லி அங்கே எழுதியிருப்பாங்க. ஓ, அதனால் இங்கே பாம்பு போட மாட்டாங்களா? இங்கே பாம்பு போடாமல் போவாங்க. கேட்டுக்கோங்க பாய்ஸ், ஹிஸ்ட்ரி பயங்கரமாக தெரிஞ்சு வச்சுருக்கான் பையன். கேசம் இங்கே ஒரு வருஷமாக வாழ்ந்துருக்காங்க நீங்கள். இங்கே ஒரு செலை ஒன்று இருக்குது. இந்த செலை வந்து உங்களுக்கு கிட்ட போக போக தான் தெரியும். இவர் வந்து செயின்ட் பேட்ரிக், இங்கே வந்து ஒரு பெரிய செயின்ட்டு. இவரை இது ஒரு இங்கே ஒரு டேவே இருக்குது, செயின்ட் பேட்ரிக் டே அப்படின்னு சொல்லிட்டு மார்ச் மந்தில் வந்து அதை செலிப்ரேட் பண்ணுவாங்க. இங்கே இந்த மோஸ்ட்லி இந்த இப்போ நம்ம வந்திருக்க இடத்துல வந்து இந்த கவுண்டி பேர் வந்து கவுண்டி மேயோ. இந்த கவுண்டி மேயோவில் எங்கே போனாலும் வந்து இவரை பற்றி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. எந்த டூரிஸ்ட் பிளேஸ் போனாலும் இவரை பற்றி ஒரு சின்ன சின்ன ஹிஸ்ட்ரி இருக்குது. இருங்க, எனக்கு
கிட்ட போய் காட்டுறேன். ஓகே, இந்த ஒரு 3 மணி நேரம் டிராவல் பண்ணி ஒரு இடத்த பார்க்க வந்தோம்ல, இந்த டவுன் பேட்ரிக், அந்த இடத்துக்கு ஃபைனலாக வந்துட்டோம். இல்லை இல்லை, அது வெறும் குச்சி குச்சியாக இருக்குது ஏதோ ஆள். அந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பயங்கரமாக இருக்குது. ஃபஸ்ட்டு நான் பார்த்துக்கிறேன், அப்புறமா காமிக்கிறேன். ஏன்னா இதுக்காக நான் 3 மணி நேரம் டிராவல் பண்ணி வந்திருக்கேன். ஓகே, நான் பார்த்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், செமையாக இருக்குல்ல இது. இந்த இந்த மலை மட்டும் தனியாக நின்றுட்டுருக்கு. இங்கே இதுக்கும் அதுக்கும் வந்து கேமராவில் பார்க்க உங்களுக்கு வந்து ரொம்ப ஏதோ பக்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து செம தூரமாக இருக்குது இதுக்கும் நான் நிற்கிற இட மலைக்கும் அந்த மலைக்கும் தனியாக, தனி கேப்பில். அப்புறம் கீழே கூட புல்லெல்லாம் பாருங்களேன், சூப்பராக இருக்குது இந்த புல்லெல்லாம். கீழே நிறையா போச்செல்லாம் பார்த்துட்டு இருக்கு. ஆக்சுவலாக வந்து என்னென்னா, இந்த கீழே வந்து இந்த இடத்துல அங்கே அலை வருது பார்த்தீங்களா, அங்கெல்லாம் வந்து கீழே போகலாம். இப்போ வந்து லோ டைடில் இருக்கங்காட்டிக்கு இந்த தண்ணியெல்லாம் ரொம்ப கீழே போயிடுச்சு. ஸோ நம்ம அங்கிருந்து வருவாங்க, அங்கிருந்து அப்படி இறங்கி கீழே வந்து நிறையா ஃபோட்டோகிராஃபர்ஸ் அவங்கெல்லாம் வந்து எதாவது ஷார்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நிறையா அங்கே போய் நிறையா எடுப்பாங்க. இங்கே நிறையா சீக்கிள் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே அந்த காக்கா மாதிரி ஒன்று இருக்கும், அதை வந்து இங்கே சீக்கிள்னு சொல்லுவாங்க. நிறையா இருக்கும் இந்த ஊருக்குள்ளே, நிறையா இருக்கும். பட் ஆனால் எஸ்பெஷலி இந்த இடத்துல வந்து அந்த டவுன் பேட்ரிக்கை சுற்றிட்டு இருக்கு. ஆனால் அதை பார்க்கும்போது ஆக்சுவலாக எனக்கு எப்படி தோணுதுன்னா, இந்த மலைக்கு இந்த 2 மலைக்கு நடுவால் வந்து ஒரு கேக்கை கட் பண்ணி வச்ச மாதிரி இருக்குல்ல. இப்போ வந்து இன்னொரு சின்ன பாயிண்ட் மாதிரி இருக்கு, அங்கே வியூ பாயிண்ட் மாதிரி, அங்கே போகிறோம். இப்போ நம்மளுக்கு டூரிஸ்ட் கைடு யாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் பக்கத்தில் ஒருத்தர் வரா இருப்பாரு, ஒரு பேர் கபிலன். உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்குதான்னு தெரில, சீகிள் வந்து சத்தம் போடுது. இங்கே தெரியுதா உங்களுக்கு, இங்கே வந்து அந்த கப்பல் சொல்லிட்டு வந்தாங்கல்ல, நாங்கள் வந்து நியூட்ரல் அப்படின்னு எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேட்ரு எழுதியிருப்பாங்க போல். இங்கே வந்து என்ன எழுதியிருக்காங்கன்னா, EIRE அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஜஸ்ட் ரெப்ரசன்ஸ் ஐர்லாண்ட் ஐ திங்க். படகு மாதிரி தெரியுதா உங்களுக்கு, கேமராவில் தெரியுமான்னு தெரியல. அந்த இடத்துல காயாக்கிங் மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க, தெரில. நான் வேணா நான் ஃபோட்டோ எடுத்து நான் காமிக்கிறேன். ஆக்சுவலாக அதெல்லாம் முடிச்சிட்டோம், அந்த கேக் ஸ்லைஸ் வியூவெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டன் போயிட்டு இன்னொரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது. அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் வரும்போது ஒரு மேட்டரை காமிச்சாங்க. என்னடான்னு பார்த்தா இங்கேயும் ஒரு குழி இருக்குது ஆக்சுவலாக. பட் ஆனால் இங்கேயும் வந்து அந்த அலையெல்லாம் வந்து அடிச்சு இங்கே ஒரு பெரிய குழியே ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இங்கேயும் ஒரு குழி இருக்குது, பட் ஆனால் தனியாக மலை மாதிரி இல்லை. பட் ஆனால் அந்த குழியை காட்டணும் பாருங்களேன், நடு போகிற வழியில் தனியாக ஒரு பெரிய குழி. சுற்றி கம்பி போட்டு வச்சுருக்காங்க, கிணறு மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் அது கடல்.
ஆக்சுவலாக அந்த அந்த பெரிய குழியில் கிணறுல செம்ம ஒயிட்டாக இருக்குது. இங்கேருந்து கேமராவில் தெரியாது, பட் ஸ்டில் என்னால் இங்கேருந்து பார்க்க முடியுது. ஓகே, முடிஞ்சு அவ்வளோதான். நம்ம கார் வந்து அங்கே பார்க் பண்ணியிருக்கோம். டவுன்பேட்ரிக் ஹெட் முடிச்சாச்சு. இப்போ நாங்கள் அடுத்து இன்னொரு இடத்துக்கு போக போகிறோம். பட் ஆனால் அந்த இடத்த நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்துருவீங்க. இந்த வீடியோ வந்து செகண்டாக தான் வரும். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிட்பீக்ஸை மறக்காமல். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் நான் திருத்திக்கிறேன். சி யூ. உங்கள் எல்லாத்தையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய். அயர்லாண்ட்லேயே ஒரு சம வாட்டர் இருக்குது. எங்கே பார்த்தாலும் இந்த ஆடு மேய்ஞ்சிட்டே இருக்கும். இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி செம்பரி ஆடு தான் இதெல்லாம். நம்ம ஊர் கோட் இங்கே கிடையாது, லாம் ஷீப் தான் இங்கே நிறையா இருக்கும். பயங்கரமாக இருக்குல்ல.